காலேஜ் படிக்கிற பொண்ணு மாதிரியே சூப்பராக இருக்க. அதுவும் இந்த ட்ரெஸ்ஸு சூப்பர், சான்ஸே இல்லை. ஹனி, அண்ணா ஃபோனு. ஹாய் பேபி, ஹவ் யூ? நீங்கள் இல்லாமல் எனக்கு ரொம்ப போர் அடிச்சுது. அதான் முத்துவை கூட்டிட்டு வெளியே வந்துட்டேன். முத்து இங்கே தான் இருக்கான், பேசுகிறீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. இந்தா அண்ணா, சொல்லுங்கண்ணா. சரிங்க. இல்லம்மா, மனசே சரியில்லை. குடிக்க கொஞ்சம் தண்ணி கூட. குடிங்க. என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையாங்க? வேலை செய்யற இடத்துல எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குமா. இவங்கெல்லாம் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? என்ன சொல்றீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, நான் பாத்துக்கிறேன். நீ போடு. நீங்களும் படுங்க. இல்லம்மா, நீ தூங்கு. என்ன முத்து? என் முதலாளிக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது மேடம். நான் வரேன் மேடம். எவ்வளவு தங்கமானவர், அவருக்கு போய் இப்படி ஒரு பொண்டாட்டியா? நினைச்சாலே மனசு கூசு. சொந்த அண்ணி மாதிரி நினைச்சு படிக்கிட்டு இருந்தேன். அண்ணனுக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டாங்களே. ஏண்டா வேலையை விட்டேன்னு கேட்டா அண்ணனுக்கு என்ன பதில் சொல்றது? சாப்பிடுறீங்களா? சாப்பிடுறீங்களா?
என்னாச்சுங்க? ஏன் இப்படி இருக்கீங்க? ஒண்ணு இல்ல. என்ன இந்த பொம்பளை பொறுக்கி வேலை செய்யற இடத்துல வீட்டுக்கார அம்மா கிட்ட தப்பா நடந்து முயற்சி பண்ணிருக்கான். வீட்டுக்காரன் வெளிநாடு போயிட்டானா, நீ வீட்டுக்குள்ள போயிடுவியா? நான் பண்ணாத தப்புக்கு 2 வருஷம் என்ன ஜெயில தூக்கி போட்டாங்க சார். எல்லாம் அவளோட பிளான். அவளை சும்மா விடலாமா சார்? அவளை சும்மா விடலாமா சொல்லுங்க சார். அதனாலதான் சார் ஜெயில இருந்து வந்த உடனே முதல்ல அவ வீட்டுக்கு தான் போனேன். Thank you.